தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் திசையின் விளை சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை கடும் வெயிலில் வாட்டிய நிலையில் மழை பெய்ததால் மக்கள் நிம்மதி. அணையில் நீர் திறக்கப்பட்டதை அடுத்து மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு. இணைப்பு சாலைகளை சூழ்ந்துள்ள நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மூன்றாண்டு திமுக ஆட்சியில் 3,198 கோடி ரூபாய் செலவில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையம் புதிய சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தகவல். மூன்றாண்டு ஆட்சியின் பரிசாக 26 சேவைகளுக்கான முத்திரை கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாள். சேலத்தில் உள்ள இல்லத்தில் கட்சியினருடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் கொண்டாட்டம் கோலாகலம். நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி அதிமுகவினர் உற்சாகம். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற நிலையிலிருந்து இறங்கி எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சிக்கக்கூடாது. பிறந்தநாள் என்பதால் விமர்சனம் வைக்கவில்லை. இபிஎஸ் பல்லாண்டு வாழ்க்கை எனவும் அமைச்சர் ரகுபதி வாழ்த்து. எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும். பிறந்த நாளில் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல. எனவே யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும். ஈன்ற வண்ணம்மை சான்றோம் என கேட்க வாழ்ந்து அன்னையரை போற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்னையர் தின வாழ்த்து. அன்னையர் அனைவரும் நீண்ட ஆயுளோடு நிறைவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்று வாழ்த்து பதிவிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு கொடுப்பது போல் 3 TMC தண்ணீர் மேட்டூர் தொகுதிக்கும் வழங்க வேண்டும். யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உச்சநீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் மேட்டூர் பாமக எம்எல்ஏ தடாலடி. தஞ்சாவூருக்கு என்னைக்கெல்லாம் தண்ணி திறந்து விடுறீங்களோ அதில் எங்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 3 TMC தண்ணி மேட்டூர் தொகுதிக்கும் சேலம் மாவட்டத்துக்கு 2 TMC தண்ணியும் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடி நீதியை பெறுவேன். எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உடல் கிடந்த இடம் அருகே டார்ச் லைட் கண்டெடுப்பு. கடந்த 2ஆம் தேதி சிசிடிவி கேமராவில் பதிவான கடையில் வாங்கிய டார்ச் லைட் இதுதான் என தனிப்படையினர் விசாரணை. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் பூண்டு விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ பூண்டு 300 ரூபாய் வரை விற்பனை. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாயாக சரிவு. வெளி மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான வரத்தால் விலை குறைந்தது. தர்மபுரத்தில் ஆதீனத்தை சிவிகை பல்லக்கில் பக்தர்கள் தூக்கி செல்லும் பட்ட பிரவேச நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு.
96 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள 4வது கட்ட மக்களவைத் தேர்தல். வாக்குச்சாவடிகளுக்கு இவிஎம்களை எடுத்து செல்லும் பணிகள் மும்முரம். மேற்கு வங்கம் முழுவதும் வெடிகுண்டுகள் தயாரிப்பது குடிசை தொழிலாக மாறியுள்ளது. மம்தா பானர்ஜி அரசு மீது பிரதமர் மோடி கடும் குற்றச்சாட்டு. மேற்குவங்கத்தின் பேரக்கூரில் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி. காரின் பக்கவாட்டில் நின்றபடி சென்றவருக்கு பாஜகவினர் வரவேற்பு. பீகாரில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. ஆய்வு சோதனையெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான், பாஜகவினருக்கு இல்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அரசை கவிழ்க்க பாஜக செய்த எந்த சதியும் பலிக்கவில்லை. இதுபோன்றே உறுதியுடன் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவுறுத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் இன்று பிற்பகல் 3:30 தொடங்கும் லீக் ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. 7:30 தொடங்கும் மற்றொரு போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. மிட்டாய் கலரில் சிட்டாய் பறக்கும் பறவை போல காட்சியளிக்கும் நடிகை அஹானா கிருஷ்ணா. போட்டோஷூட் வீடியோவை பார்த்து துள்ளி குதிக்கும் ரசிகர்கள். நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம். முப்பது அடி உயரமுள்ள செடில் மரத்தில் குழந்தைகளை ஏற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன்.